ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நாளைக்கு இங்கே வந்திருக்கேன், ஆரப்பாளையம் தாங்க வந்திருக்கேன், மதுரை ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் தான் இது. இப்போ கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் நினச்சிப்பி நீ கொடைக்கானல் போகலான்னு நினச்சிருப்பீங்க. சத்தியமாக நான் கொடைக்கானல் போகல, கொடைக்கானல் இருக்கிற பண்ணக்காரை தான் போகிறேன். ஒரு ஈவெண்ட் பேசுகிறக்காக போகிறோம், நானும் மாமா அப்புறம் ஜஸ்வின் பையன் சேர்ந்து போகிறோம். இவெல்லாம் கண்டிப்பாக ட்ரிப்பே போர் அடிக்கும். அப்படியே பஸ் ஏறி உட்காந்துட்டோம், உட்காந்து அப்படியே பைப்பாஸை பிடிச்சாச்சு, டக்குன்னு வந்தாச்சு. ஏன்னா இப்போ இயர்லி மார்னிங் 7 o'clock நாங்கள் பஸ் ஏறிட்டோம். இந்த கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது, அதுவும் பஸ் டிராவல் இருக்கும் செம்மையாக இருக்குது. பஸ்ஸில் போகிற பாட்டாகட்டும் அதுக்குள்ளே வாடிப்பட்டு வந்துச்சு பார்த்தீங்களா, அப்படியே ஒரு பிளெஸிங்கை போட்டு கிளம்பியாச்சு. எங்கே விட்டேன் பாட்டு, பஸ்ஸில் போகிற பாட்டு, பஸ்ஸில் அந்த போகிற அந்த காற்று, இந்த சவுண்டு, அந்த எஃபெக்ட் வந்து நேச்சர் பார்த்திங்களா, அங்கே ஃபுல்லாமே தோட்டம் தான் சூப்பர். எல்லாமே வாழை மரம் தோட்டங்க, அந்த அந்த மலை மேகம் அந்த ரெண்டுமே பக்கத்தில் உரசுற அந்த ஒரு அந்த இந்த நேச்சர் பார்த்திங்களா, அந்த ஒரு இமேஜினேஷன் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த காற்று சவுண்டு, போகிற பாட்டு, பஸ்ஸில் இருக்கிற சவுண்டு, பேசஞ்சர்ஸ் வர அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை பேசியிருந்தாங்க, அந்த சவுண்டோட கேட்டு அப்படியே அந்த சாஞ்சு அப்படியே அந்த வேடிக்கை பார்த்து வர அந்த ஃபீலிங் பார்த்திங்களா செம்மையாக இருக்குங்க. அதுவும் காலைல வெள்ளனவையா, காற்று அவ்வளோ குளுமையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஃபீல் போய் நானே கொடைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன், பட் பைசா இல்லை. அதனால் இப்போ மாமாவே பைசா போட்டு வேலை விஷயமாக கூப்பிட்டு போகிறாங்க, பண்ணக்காடு வரைக்கும் விடுவோமா, நம்ம கிளம்பியாச்சு. சூப்பராக இருக்குங்க ட்ரிப்பு, நானே நினச்சிக்கிறேன், பட் ஃப்ரீயாகவே மாமாவே கூப்பிட்டு போகிறேன் வேலை விஷயமாக. அப்படியே போய்கிட்டே இருந்தோம், சூப்பராக இருந்துச்சு கிளைமேட் எல்லாமே. அப்படியே மலை ஏறிட்டாங்க. இந்த மலை ஏறப்போ ஒரு பாட்டு வரும், பட் நான் பாட்டு பாட விரும்பல. அந்த என்ன பாட்டுறது கமெண்ட்டில் நீங்களே சொல்லிடுங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த பாட்டு, ஆனால் நான் கேட்டுகிட்டே போனேன். அந்த பாட்டு அப்படியே ஃபஸ்ட்லேயும் போட்டாங்க, அதுவும் ஒரு ஃபேக்டே. நான் நினச்சி கூட அப்புறம் அந்த பாட்டு வரும்னு சொல்லிட்டு நான் நினச்சே அந்த பாட்டை மனசில், பட் பஸ்ஸில் அந்த பாட்டை போட்டாங்க. நான் ஃப்ரெண்டில் தான் உட்காரும் நினச்சேன், பட் இடம் கிடைக்கல, ஏன்னா பஸ்ஸு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. இது கரெக்டாக இப்போ நாங்கள் பண்ணக்காடு கிட்டே வந்துட்டோம், அங்கே ஊருக்குள்ளே வந்துட்டோம். இங்கே நம்ம குறைக்கும் கிடைக்கிற எல்லா ஃப்ரூட்ஸுமே இங்கே கீழேயுமே கிடைக்கும், இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பண்ணக்காடு வந்துட்டோம் நாங்கள் பக்கத்தில், அடுத்த ஸ்டாப் பண்ணக்காடு தான். அங்கே இறங்கி மேபி பஸ் உள்ளே போய், நான் குறைக்கல துருவா போகிற பஸ்ஸுனா பஸ் உள்ளே போகாது. அங்கே இறங்கி அங்கேருந்து பஸ்ஸோ இல்லை ஏதாவது ஒரு வண்டியோ ஜீப்பு இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அந்த வழியிலேருந்து இறங்கி போய் தான் நாங்கள் வந்த பஸ்ஸு கொடைக்கானல் போகுது. நேராக இங்கேருந்து 28 to 30 kilometers இங்கே கொடைக்கானல். இப்படியே பஸ்ஸுக்கு பை பை சொல்லிட்டீங்க, ரொம்ப நேரம் உட்காந்து வந்தனால காலில் வரமே சுவை பிடிச்சிக்கிச்சு. இப்படியே நான் பாட்டு இறங்கி ரோட்டு நடந்து வந்துட்டு இருந்தேன் இதுங்களா, இதான் நான் இப்படி நடந்து வரேன், கால் நல்லா விண்ணு இருந்துச்சு. இதான் நாங்கள் போக போகிற ஊர் பண்ணக்காடு ஊருக்குள்ளே, இது நாங்கள் வந்த பாதை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி நிற்கும், ஜீப்பாக தான் நிற்கும். இதான் நாங்கள் போக போகிற வண்டி, இது பேர் இந்த ஊர் சேராட்டம். இங்கிட்டு போனால் கொடைக்கானல் 28 kilometers, நிறைய ஊருக்கு மேலே. பட்டு இங்கே கூட வந்த ஒரு பீஸ் மிஸ் ஆகுது நினைக்கிங்களா, வேறு என்ன ஜெஸ்வினா இங்கே கீழே தாங்க இருக்கா அந்த பையன். இந்த பையன் என்னன்னா முட்டாயெல்லாம் கேட்டான், சேனை வாங்கி கொடுத்த சப்தம் பேசாமல் இருப்பான். இது சேரட்ட மாதிரி இந்த வண்டி எங்கள் மாமா நினைக்க பார்த்திங்களா, இங்கே வந்து ஆள் ஃபுல்லாக இறந்தால் மட்டும் தான் கூட்டு போவாங்களா, தனியாக போகிற 150 rupees, ஆளெல்லாம் சேர்த்துட்டு போனால் 20 rupees நம்ம ஊர் மாதிரி. சென்ட்டு இந்த பையன் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டு வந்தேன் கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கேன் பார்த்திங்களா, அப்போ தான் பேசாமல் இருப்பேன், இல்லை ஏதாவது சொல்லிட்டே இருப்பான். தாராமல் பார்த்திங்க தாராமல் சாப்பிட்டுட்டு இருக்கான் பார்த்திங்களா. சரி போட்டா சின்ன பையன் தானே, இப்போதைக்கு வேணும் எதுவும் வச்சு செய்வேணாம், அங்கே மேலே போய் நம்ம வேணும் வச்சு செஞ்சுக்கலாம். அப்புறம் வண்டியை அப்புறம் டிரைவரை நான் கூப்பிட்டேன், தம்பி வாங்க தம்பி ஆள் ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னாங்க. சேர்ந்து போயிட்டோம், ஒரு ஸ்டாப் தங்கியதும் கரெக்டாக ஒரு 3 to 4 kilometers தான் வரும்னு சொன்னாங்க. ஏறி உக்காண்டோம், இந்த இப்போ பார்த்தா இந்த பையனோட செட் ஆகுது எனக்கு சீட்டிங். மாமா முன்னாடி போய் உக்காண்டார், அப்புறம் வண்டி எடுத்துட்டாங்க. வண்டி எடுத்ததும் பார்த்தா பின்னாடி உக்காந்தனால சூப்பராக இருந்துச்சு. திரும்ப அதே தான் வளைந்து எழுந்தும் பாதி போய்கிட்டே இருந்துச்சு. இப்போவும் அதே பாட்டு நான் பாட தெரிஞ்சேன், பட் வேணாம். அப்படியே நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட் ஆர்ச்சுன்னு சொன்னாங்க. வீட்டுக்குள்ளே போகும் ஃபஸ்ட்டு சுடு தண்ணி கொடுத்தாங்க, அப்புறம் எப்பயும் போல் காஃபி மீச்சர் ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க. காஃபி வந்து நல்லாவே இருந்துச்சு, அந்த கிளைமேட்டுக்கு வந்து குடிக்கிறதுக்கு சூப்பராக இருந்துச்சு, காஃபி நல்லா இருந்துச்சு. இன்னொரு விஷயம், காலை வந்து கீழே வைக்கவே முடியலங்க, ஏன்னா அவ்வளோ குளிர். அந்த டைல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்களே சில்லு இருந்துச்சு, வீட்டிலேருந்து செருப்பு போட்டு தான் இருப்பாங்க போல் அது சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஜஸ்வின் வந்து காஃபி குடிக்க மாட்டாரா, ஸ்வீட் மட்டும் தான் சாப்பிடுவாரா, ஸ்வீட் எடுத்து வெளுத்து வாங்கிட்டு இருந்தார் அந்த பையன். சரி அந்த பையனை கிண்டல் பண்ணலாம் நினச்சேன், பட் வேணாம். இன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீயாக விட்டுருவோம் அந்த பையனை, இன்றைக்கி ஜாலியாக ரெண்டு போட்டோம். கிளாஸை கட் அடிச்சிட்டாரு எங்கள் கூட வந்து, இன்றைக்கி வந்து ஜெஸ்வினுக்கு வந்து கிளாஸ் இருக்குது ஈவினிங் டியூஷன், அதெல்லாம் கட் அடிச்சுட்டு எங்கள் கூட வந்துட்டார். எப்படினாலும் நாங்கள் 5 o'clock போயிட்டோம்னா சார் டியூஷன் அனுப்பிச்சிருவோம், அப்படி இல்லைன்னா சாருக்கு இன்றைக்கி வந்து லீவு தான். அவரும் காலு கீழே வைக்க முடியல போல், காலை ஒரு மாதிரி எடுத்துக்கிட்டே இருக்கேன், ஏன்னா அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு கீழே, நல்லா கூலிங்க. நான் கொடைக்கானல் ரேஞ்சுக்கு பணக்காரும் கூலிங்காக தான் இருந்துச்சு, டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. சேர்ந்த அப்புறம் எல்லாத்தையும் சாப்பிட்டு நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். இதுதான் அந்த மகால், இது அவங்க கோயில் சொன்னாங்க, கோயிலுக்கு பக்கத்துலேயே அந்த மகால் சொன்னாங்க. இன்னும் வெளியே அந்த வேலை நடந்துகிட்ருக்கு, அந்த பந்தல் போகிற வேலை நடந்துகிட்ருக்கு, எதாவது ஃபங்க்ஷன் இருக்க போல். இதுதான் என்ட்ரன்ஸு, கொஞ்சம் நல்லா பெருசாக தாங்க இருந்துச்சு மகால், இப்படி ஒரு 150 to 200 persons உள்ளே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டேஜ் நல்லா பெரிய ஸ்டேஜ், நல்லா தூண்லாம் வச்சு சூப்பராக பில்ட் பண்ணியிருந்தாங்க. பக்கத்தில் நல்லா கிளைமேட்டுக்கு வந்து
மரம் நிறையா இருந்துச்சு. அந்த ஸ்டேஜ் எப்படி 20 ஃபீட் இருக்கும்னு நினைக்கிறீங்க? 20 ஃபீட் இருக்கும், ஹைட்டு ஒரு 10 ஃபீட் இருக்கும். ஸோ நானாம் சொல்லிடக்கூடாதுல்ல, மேபி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொன்னேன், ஆனால் அதே அளவு தான் இருந்துச்சு. மகாலி தான் ஃபுல் லென்த் பார்த்துக்கோங்க, நல்லா பெருசாகவே இருந்துச்சுங்க. கீ டைனிங் ஹால் வந்து கீழே அண்டர் கிரவுண்டுங்க, அதுவும் ஒரு நிறைய பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. எக்ஸப்ட் என்னால் சொல்ல முடியல, கரெக்டாக சொல்ல முடியல. அப்புறம் எங்கள் மாமா அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, நானும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே அளக்கிறது. ஆனால் நான் சொன்ன 20 ஃபீட் தான் வந்துச்சு, ஹைட்டு கரெக்ட் 10 ஃபீட் வந்துச்சு. எல்லாத்தையுமே நாங்கள் அளந்துட்டு எங்கள் வேலையை நாங்கள் கரெக்டாக பார்க்கணும் இல்லையா? ஏன்னா ரொம்ப தூரம், மதுரை டு பண்ணக்காடு 85 to 90 கிலோமீட்டர்ஸ், எதுவும் கொஞ்சம் மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணிட்டோம்னா போச்சு, திரும்ப போக முடியாது. லோக்கலாக கூட பரவாயில்ல, நம்ம ஏதாவது ஒன்று கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பட் லாங்குன்றப்ப வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக எடுத்துருவோம், ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ எங்கள் ஒர்க்லாம் முடிச்சுட்டு திரும்ப நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோங்க. வீட்டுக்கு போனது லஞ்ச் டைம், ஏன்னா ஒரு மதியானம் 1:30 தான் லாஸ்ட் பர்சன் சொன்னாங்க. சென்ட்டு அங்கேயே சாப்பிட்டோம், ஏன்னா ரிலேட்டிவ் தானே, டக்குன்னு நாங்கள் சாப்பிட உட்காந்துட்டோம். சுட சுட சாப்பாடு, அப்புறம் வந்து மூணு வகையான கூட்டு. அந்த ரெண்டாவது வைக்கிற கூட்டு என்னென்னே தெரில, மேபி சிக்கன் நினச்சி தான் ஜெஸ்வின் எடுத்தாப்பில், பட் அது சிக்கன் கிடையாது என்ன கூட்டுன்னு தெரில. நான் சாப்பிட்ட பார்த்து என்னென்னு நான் சொல்கிறேன், அப்போ அதை சாப்பிட்டா நமக்கே தெரியும் என்ன கூட்டுன்ட்டு. அப்புறம் மூணு கூட்டு வச்சுருந்தாங்க, முட்டைக்கோசு, பீட்ரூட்டு. தேர்டு கூட்டு தெரில, நான் சாப்பிட்டு சொல்லிட்டேன். அப்புறம் சுட சுட சாப்பாடு, ஏன்னா யாரு போன சாப்பாடு கண்டிப்பாக சாப்பிட முடியாங்க, சாப்பிடவே முடியாது, ஏன்னா அவ்வளோ கூலிங்கான பிளேஸ் இந்த இடம். அதுக்கப்புறம் இவங்க ஊற்றுன வந்து குழம்பு, ஸ்டார்டிங்கே சொல்லிட்டாங்க குழம்பு நல்லா உரைப்பாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து கடலைப்பருப்புலாம் போட்டுதான். அப்புறம் வந்து பீன்ஸ் போட்டாங்க, பீன்ஸ் பிடிங்களா பெருசு பெருசாக இருந்துச்சு. எங்கள் அம்மா பீன்ஸ் வந்து குழம்புலலாம் போட மாட்டாங்க, மேபி வந்து கூட்டு வை பண்ணுவாங்க, அப்புறம் ஏதாவது வேட்டி ரைஸ் பண்ணால் அதில் போடுவாங்க. இவன் குழம்பு உரப்புன்னு சொன்னால் வேணா வேணான்ட்டா, காய் மட்டும் வச்சா போதும் நான் பெருசாக சாப்பிட்றேன்ட்டான். சரி ஓகே, நான் சாப்பிட்டு பார்த்தீங்க, உண்மையிலே வந்து உரப்பாக தான் இருந்துச்சு. இவங்க சொன்னாங்க இங்கே உரப்பாக இருந்தால் சுருக்குன் இருக்கும் இந்த குளிருக்குன்னாங்க, பட் பீன்ஸ் எல்லாமே சஸ்தே சாப்பிட நல்லா இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் உரப்பாக இருந்துச்சு. இந்த உரப்பு என்னை காப்பாற்றுனது வந்து முட்டைக்கோஸ் தாங்க, முட்டைக்கோஸ் கூட்டு தான் இந்த உரப்புலேருந்தே காப்பாற்றுச்சு. முட்டைக்கோஸை எடுத்து உள்ளே வச்சு மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுட்டேன், ஏன்னா அதுதான் கரெக்டாக இருந்துச்சு இந்த உரப்புக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த அவங்க சொன்ன அந்த காய், எஸ்பெஷலி அந்த மூணு காய்ங்க, பீட்ரூட்டும் நல்லா இருந்துச்சு. அந்த மூணாவது காய் வந்து என்னென்னா பலாக்காயாங்க, இங்கே பழமரம் நிறையா இருக்கனால பலாக்காய் வந்து கூட்டு மாதிரி பண்ணியிருக்கோங்க, சிக்கன் கூட்டு மாதிரி பண்ணியிருப்பாங்களாம், அது நல்லா இருந்துச்சு பலாக்காய். ஸோ இது சீசன் போல் பலாக்காய் நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் புளிக்குழம்போட சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பாடு வந்து சூப்பராக இருந்துச்சுங்க, இந்த ஊர் சாப்பாடு பண்ணக்காடு சாப்பாடு நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஊருக்கா மாங்காய் ஊருக்கும் சொல்ல மாட்டேன், சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பஸ் ஏறியாச்சுங்க, எஸ் த்ரூ பஸ் கிடைக்கல, ஒத்தலங்குண்டு போய் தான் போகணும். ஒத்தலங்குண்டு போயிட்டு அங்கேருந்து வர பஸ் பிடிச்சி மதுரைக்கு போகணுங்க. எப்படியும் ஒரு 4-5 மணிக்குள்ளே போயிடுவோம். மழை சூப்பராக இருக்குது, கிளைமேட் அப்படியே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு ரிவர் தெரியுதா, ஒரு அருவி மாதிரி தெரியுதா, அது எனக்கு எந்த அருவின்னு தெரில அப்படி நான் மறந்துட்டேன். யாருக்கா நான் வரைந்தேன் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அடுத்த வீடியோ இருப்போம், அடுத்த வீடியோ நாங்கள் ஈவெண்ட் பண்ணது அங்கே போய் சின்ன சின்ன விலாகலாம் பண்ணோம். பணக்காரம் குறிப்பிட்ட பணக்காடு ஃபுல்லாக பண்ணல, குறிப்பிட்ட சின்ன சின்ன இடத்துல மட்டும் நாங்கள் பண்ணோம். அதில் இந்த அந்த வீடியோ ஃபுல்லாக நாங்கள் போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். மேபி பணக்காரில் அடுத்த வீடியோலாம் பண்ணலாமா நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக அங்கே போய் நான் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதோட வீடியோ முடிச்சுட்டு இன்னொரு வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், லவ் யூ ஆல், பாய்.